சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கமைப்பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, உம் திருமகனின் அன்னை மரியாளை வணக்கத்துடன் கொண்டாடுகிறோம். நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எங்கள் மீது உம் அருளை பொழிந்து எங்களை என்றும் உமக்கு காணிக்கையாக்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான மரியன்னையின் திருநாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். அந்த அன்னை தூயாவி நிலைத்ததினால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருத்தரித்து தம் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணியணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் என்று புகழ்ந்து ஆக்களித்து என்றும் பாடுவதாவது. நமாண்டவர்
வானத தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். ஆகவே இறைவா, நாங்களும் திருமண் கொண்டதுடைய காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கிறள வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறு இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியினை நன்றியருடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருள்ளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருப்பணமானீர். இதனை ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராம். இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவரோடு சிறப்பாக இறைவன் அன்னை ஆகிய புனிதமிக்க கன்னிமரியால் உம்முடைய புனித அப்போஸ்தலர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றை பெறும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்பார்ந்த பங்கு தந்தை டாம்னிக் அவர்களே, உதவி பங்கு தந்தை அவர்களே, அருள் தந்தையர்களே, மக்களே, உங்கள் அனைவரையும் சந்தித்ததிலே மிக்க மகிழ்ச்சி. அன்னையுடைய கொடி ஆடம்பரமாக ஏறியிருக்கிறது. அன்னை நம் அனைவரையும் வருகின்ற நாட்கள் எல்லா நாட்களிலும் ஆசீர்வதிக்கப் போகிறாள்.
உங்கள் அனைவருக்காக சிறப்பாக மன்றாடினேன். அன்னையுடைய நிறை ஆசீர் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கோலாகாலமாக தேர்பவனி பிறகு விழாவிலே கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் முன்கூட்டியே உங்கள் அனைவருக்கும் பெருவிழா வாழ்த்துக்களையும் அன்னையுடைய சிறப்பு ஆசிரியையும் நான் உங்களுக்கு வழங்குகின்றேன். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, உம் திருமகனின் அன்னையை நினைவு கூறுகின்ற நாங்கள் உலகிற்கெல்லாம் மீட்பளிக்கும் பழி உணவுகளை பங்கு கொண்டு மகிழ்ந்து உம்மை வேண்டுகின்றோம். உமது மீட்பு எங்கள் தொடர்ந்து வளர்வதை அனுபவித்து உணரவும் உம்முடைய அருளின் நிறைவால் நாங்கள் மகிமை அடையவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலை வணங்கி இறைவனுடைய சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்ளுங்கள். தூய கன்னிமரிடமிருந்து பிறந்த தம் திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தம் அருட்கொடைகளால் உங்கள் அனைவரையும் நிரப்புவாராக. மரியா வழியாக வாழ்வின் ஊற்றாகிய இயேசுவை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவ்வன்னையின் அருட்காவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று நம் அன்னையின் விழாவை கொண்டாட பக்தி பட்டுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் விண்ணகக் கொடைகள் அனைத்தையும் பெற்றுச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்றும் வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்வின் பழி தொடர்கின்றது. கருணை